தமிழ் பேசுங்க அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் சிபே. இன்னைக்கு நம்ம ஷூட் பண்ற பிளேஸ் வந்து துபாய் மால்ல வாட்டர் ஃபவுண்டன் வித் பாலாஜி. பாலாஜி சொல்லுங்க, மவுண்ட் நம்பர் வாட்டர் ஃபவுண்டன் பத்தி சொல்லுங்க. ஏதாவது சொல்லுங்க. வாட்டர் ஃபவுண்டன் வரல, நான் ஃபைனலி நம்ம ரீச் ஆயாச்சு அப்பா, சரியான டயர்டு. கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் வாக்கு உள்ளேன்னு அந்த மெட்ரோ ஸ்டேஷன்லேயே இங்கே வரத்துக்கு. சரி ஓகே, நம்ம அந்த இதை பற்றி பார்ப்போம், ஃபவுண்டனை பற்றி பார்ப்போம். ஃபவுண்டனை பற்றி பார்த்தோன்னா, நம்ம ஃபவுண்டன் வந்து 2008 அக்டோபரில் அலௌன்ஸ் பண்ணாங்க இந்த ஃபவுண்டன் ப்ரொஜெக்டை. 2009 பிப்ரவரியில் டெஸ்டிங் பார்த்தாங்க, ட்ரையல் பார்த்தாங்க, சக்ஸஸ் ஆயிடுச்சு. அப்புறம் 2009 மே மாதம் 8th அஃபிஷியலாக வந்து அதை லான்ச் பண்ணாங்க, வித் ஷேக் வந்து ஓப்பன் பண்ணாங்க. இந்த ஃபவுண்டனுக்காக அவங்க செலவு பண்ண அமௌண்ட்டு 800 மில்லியன் கிராம்ஸ் அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. மில்லிய ஒரு பெரிய அமௌண்ட் இது, அந்தளவுக்கு அது ஒர்த்தபுளான இடமும் சொல்ல. நம்ம வந்து ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணுறோம், இதுமாரி நமக்குலாம் ஒரு நல்ல ஒரு டைம் பாஸ் பிளேஸ். ஈவன் எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அந்த ஃபவுண்டன். அந்த ஃபவுண்டனோட டைமிங் பார்த்தோன்னா, ஃபவுண்டன் வந்து ஷோ வந்து 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 6 PM to 11 PM. எவ்ரி 30 மினிட்ஸ் ஷோ ப்ளே பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் சாங் வந்து அரபிக் சாங்கில் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி சாங்ஸை ப்ளே பண்ணுறாங்க. ஆஃப்டர்நூனில் நார்மல் டேஸில் வந்து 1:00 அப்புறம் 2:00 ப்ளே பண்ணுறாங்க. ஃப்ரைடே வந்து 1:00 1:30 இந்த 2 டைம் அவங்க ப்ளே பண்ணுறாங்க ஆஃப்டர்நூனில். நவ் டைம் டு என்ஜாய் த ஷோ. வாங்க எல்லாம் ஷோ என்ஜாய் பண்ணுவோம். ஸோ ஷோ முடிஞ்சிருச்சு, அடுத்த ஷோ வந்து 7:00 தான். ஸோ நமக்கு 30 மினிட்ஸ் டைம் இருக்குது. ஸோ அந்த 30 மினிட்ஸை வேஸ்ட் பண்ணால் கூட வேண்டாம்னு சொல்லிட்டு நான் வந்து ஷுக்குர் அல்பஹார் வந்திருக்கேன். ஷுக்குர் அல்பஹாருங்கிறது வந்து லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், மீன்ஸ் இந்த அரபியோட கல்ச்சர் சம்மந்தமானது, அந்த ஷாப், அந்த சென்ட், பர்ஃப்யூம் ஆக ஐட்டம்ஸ் வந்து எல்லாமே அங்கே இருக்கும். இப்போ நார்மலாக நீங்கள் வந்து வாட்டர் ஃபவுண்டன் ஷோ பார்க்குறீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ஷுக்குர் அல்பஹார் பக்கம் வந்துடுங்க. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மையாக உங்களுக்கு ஒரு வியூ கிடைக்கும். அந்தளவுக்கு கூட்டமும் இருக்காது, நின்று பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அதே நேரத்தில் வியூவும் நல்லாயிருக்கும். ஷுக்குர் அல்பஹாரில் நின்று பார்க்கும்போது நமக்கு வந்து புர்ஜ் கலிஃபாவோட வியூ நல்லா கிடைக்கும் அந்த ஃபவுண்டனுக்கு தகுந்த மாதிரி. என்ஜாய் பண்ணியுமே நினைக்கிறேன் அந்த வீடியோவை. மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ எப்படி இருந்துச்சு, வீடியோட எடிட்டிங் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி வீடியோ எதிர்பார்க்குறீங்க ஃப்யூச்சரில் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் கான்சியஸாக ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது, வெளியில் போய் சுற்றி பார்க்குறது நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த நான் பிளான் பண்ணிட்டு நான் போய் என்னோடய லீவுன்னு அன்றைக்கி போயிட்டு நான் வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். நான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சைடில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட், கீப் சப்போர்ட் ஃபார் மீ.